சென்னையில் உள்ள ஐஐடி சென்னையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஹைபிரிட் பாடத்திட்டமான இளங்கலை அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் பாடப்பிரிவு குறித்து அதன் ஒருங்கிணைப்பாளர் ஜானகிராமன் வீரராகவன் உடன் நமது செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்க. பிஎஸ் இன் எலக்ட்ரானிக் சிஸ்டம் என்ன? அனைவருக்கும் ஐஐடி அப்படிங்கிற தலைப்பில் ஐஐடி மெட்ராஸ் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு 15 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுவாங்க. ஆனால் அதில் வந்து வெறும் 15,000 மாணவ மாணவிகளுக்கு தான் இந்த சீட்டு கிடைக்கும். ஸோ 99% ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆக்சுவலி ஐஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறது கிடையாது. ஸோ அதை பற்றி என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் டிசைன் பண்ணோம். 2020 பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த ஜாப் மார்க்கெட் ஆக்சுவலி மிக பெரிதாக இருந்தது அப்போது. அதுக்கு அடுத்த ஜாப் மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த 3 செமிகண்டக்டர் ஃபேப் லான்ச் பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸில் ஒரு புது இரா இந்தியா வந்து நுழைய போகிறது. அந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு பிஎஸ்என் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக இந்த மாணவ மாணவிகளை தயார் செய்யணும். ஐஐடிக்குள்ளே நுழையிறதுக்கு நார்மலாக ஜேஇஇ ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின் அப்புறம் அட்வான்ஸ் கிளியர் பண்ணப்புறம் தான் நீங்கள் வர முடியும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் ஜேஇஇ தேவை கிடையாது. நீங்கள் வந்து வெறும் 12ஆம் கிளாஸ் மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் ஃபிசிக்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி நடத்தப்படும்னா, இது வந்து ஒரு எலிமினேஷன் பேஸ்ட் எக்ஸாம் கிடையாது. அதாவது ஜேஇஇ வந்து எலிமினேஷன் பேஸ்ட் எக்ஸாம். டாப் 15,000 பீப்புள், 15,000 மாணவ மாணவிகள் மட்டும்தான் நாங்கள் எடுக்க முடியும். மற்றவங்க நல்லா பண்ணியிருந்தா கூட எங்களால் எடுக்க முடியாது. ஏன்னா அத்தனை பேர் நாங்கள் வந்து இந்த கேம்பஸில் அகாமடேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, இது வந்து செலெக்ஷன் பேஸ்ட் எக்ஸாமாக ஆக்கியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கிளாஸ் 12 மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போகிறோம். அப்ளை பண்ணப்புறம் 4 வாரம் நாங்களே உங்களுக்கு வேண்டிய இந்த பாடம்லாம் நாங்கள் நடத்துவோம். பாடம் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் மூலமாக நடத்துவோம். ஆனால் 4 வாரம் கழித்து நீங்கள் போயிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் சென்டரில் எழுதணும். அதில் நீங்கள் 50% மேலே வாங்கிட்டீங்கன்னா அண்ட் அந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அப்போது இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, எத்தனை பேர் குவாலிஃபை பண்ணாலும் அத்தனை பேரும் நீங்கள் உள்ளே வரலாம். நாங்கள் யாரையும் இங்கே எலிமினேட் பண்ணுறதால இது வந்து வெறும் ஒரு செலெக்ஷன் பேஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான். இப்போது ஸ்மார்ட் கிளாஸஸ் ஸ்மார்ட் கோர்சஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆன்லைனில் 3 வாரம் 4 வாரமில் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம், அது இப்படிலாம் பண்ணுறோம் இப்படிலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்லாம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் எவ்வளோ தூரம் போக போகுது? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வைடாக எப்படி இருக்குது? ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள், இல்லாட்டி எம்ஐடியிலேருந்து ஒரு வீடியோ லெக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஐடி உங்களுக்கு டிகிரி கொடுக்காது. உங்களுக்கு எம்ஐடி எப்போ டிகிரி கொடுக்குன்னா, நீங்கள் அவங்க கொடுக்குற எக்ஸாமினேஷனை நீங்கள் பாஸ் பண்ணணும். அந்த தேர்வில் நீங்கள் ஒரு கட் ஆஃபுக்கு மேலே வாங்கியானோம். அதே மாதிரி தான் ஐஐடி மெட்ராஸு இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மூலமாக நிறைய பேருக்கு நாங்கள் அந்த மெட்டீரியலை வி ஆர் ஏபிள் டு ரீச் அவுட் டு தெம். ஆனால் ஐஐடி மெட்ராஸ் கொடுக்குற இந்த தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஐஐடி மெட்ராஸ்லேயும் டிகிரி கிடைக்கும். ஸோ எசென்ஷியலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து மல்டிபிள் டேர்ம்ஸில் ஒரு நடக்கிறது. ஒரு வருஷத்தில் 3 டேர்ம் இருக்குது. செப்டம்பர் டு டிசம்பர், ஜான்வரி டு ஏப்ரல், மே டு ஆகஸ்ட் அப்படின்னு. ஸோ இதில் 12 வாரம் நாங்கள் வந்து இந்த லெக்சர்ஸ் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். யூடியூப்பில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் அசைன்மெண்ட்ஸ் எழுதிட்டு வரணும். அகெயின் அதெல்லாம் ஆன்லைன், அதெல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். அசைன்மெண்ட்ஸுக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு டேர்ம்லேயும் 3 எக்ஸாம், அதாவது குவிஸ் 1, குவிஸ் 2, எண்ட் செமஸ்டர், இதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் போயிட்டு நீங்கள் எழுதிட்டு வரணும். நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அண்ட் ஒரு சர்டன் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ அந்த சப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அர்த்தம். அதே மாதிரி சில கோர்சஸ் நீங்கள் பாஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த மினிமம் ரிக்குயர்மெண்ட் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சர்டிஃபிகேட் இல்லாட்டி டிப்ளமா, கடைசியில் உங்களுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் டிகிரியே கிடைக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு மாணவர்களுக்கு இப்படிலாம் கொடுக்கலான்ற மாதிரியான ஒரு விரிவான விளக்கம் வழங்கினதுக்கு ரொம்ப நன்றி சார்.